பொருளாதார நிபுணர் திரு வி சுப்பிரமணியன் உங்களிடம் கேட்கிறேன். தமிழகத்தின் இந்த தொழில் வளர்ச்சி என்ற முதலமைச்சரின் பேச்சுக்கு உங்கள் கருத்து என்ன? மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளின் பங்களிப்பு என்னவாக இருக்கும் நினைக்கிறேன்? புதிய தலைமுறை தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு அவர் சொன்னது வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஃபேக்ட் இல்ல. இப்ப ஐயா சொன்னார், கோபண்ணா எனக்கு முன்னாடி பேசின கோபண்ணா ஐயா சொன்னார், 22,396 கோடி ரூபாய்கள் வந்து போன வருடம் நமக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். கரெக்டான தரவு. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்கள் இருக்கிறது. இப்போ வந்து ஸ்டாலின் சார் சொன்னது வந்து இன்னைக்கு நம்ம வந்து முன்னிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, FY 2021-22 போன ஃபினான்ஷியல் இயரில் நம்ம 4வதா இருந்திருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகா 163,000 கோடி, மகாராஷ்டிரா 114,000 கோடி, டெல்லி சின்ன யூனியன் டெரிட்டரி டெல்லி 60,000 கோடி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 22,396 கோடிகள். ஸோ FY 2021-22 4வது இடத்துல இருக்கிறோம். 2022-23 கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல முன்னிலையில வருவோம் அப்படின்னா இன்னும் 3 மாதங்கள் இருக்கு, இதுதான் 4 மாதங்கள் கூட இருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு டேட்டா வந்து போன நவம்பர் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த முன்னிலை அப்படின்றது வந்து நான் ஒரு விஷன், லாங் டேர்ம் விஷனா பாக்குறேன். கண்டிப்பா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இயற்கை பார்த்தீங்கன்னா கரெக்டா நமக்கு வந்து ஏர்போர்ட் இருக்கு, சீ போர்ட் இருக்கு, நல்ல வி ஆர் கனெக்டட் வித் த ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. சி, கண்டிப்பாக கிரெடிட் கோஸ் டு போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, ரெண்டு ஆட்சியாளர்களுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். அது தவிர பார்த்தீங்கன்னா இயற்கையும் நமக்கு உதவி இருக்கிறதுனால தான் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து தொழில் தொடங்குவதற்கு வந்து முன் வராங்க. இன்னொன்று, தரணிதரன் ஐயா சொன்னார் இது மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் வந்து சில மாநில அரசாங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி தமிழ்நாடை வந்து பின்னுக்கு தள்ளுற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதாவது இப்போ ஜெர்மனிலேருந்தோ இல்லை அமெரிக்காலேருந்தோ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்தியாவில் அப்படின்னா, அவங்க டியூ டெலிஜென்ஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க வந்து கோடிக்கணக்கான 1,000 கோடி கணக்கான பணங்களை போட போறாங்க. டியூ டெலிஜென்ஸ் பண்ணாம அதாவது இந்த தமிழ்நாடு மாநிலத்தை அவங்க வந்து ஸ்டடி பண்ணாம, இல்ல மத்திய அரசாங்கம் வந்து குஜராத்தியோ மகாராஷ்டிரியோ ப்ரொஜெக்ட் பண்ணும் போது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி அந்த பொருளாதார கொள்கைகள் அந்த நாட்டுல என்ன இருக்கு, அந்த மாநிலத்துல என்ன இருக்கு, கண்டுபிடிக்க முடியாதா? சோ அந்த அளவுக்கு பண்ணாம வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போக மாட்டாங்க, மக்கள் சொல்றது இன்வெஸ்டர்ஸ். சோ அதனால நம்ம வந்து அப்படி குறைத்து மதிப்பிட வேண்டாம் வெளிநாட்டு நிறுவனங்களை. இன்னொன்னு சொன்னார் ஐயா வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னாங்க. 2011 முன்னாடி நடந்திருக்குது இது. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஏ ஃபியட் கம்பெனி காரங்க வந்து 2011 முன்னாடி வந்து இங்க வந்து, ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்க அதிகாரி என்னிடம் தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு சொன்ன செய்தி இது. ஏன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரி இருந்ததுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்ல உள்ள அந்த லேபர் இஷ்யூஸா இருக்கட்டும் இல்ல லேண்ட் ப்ரைஸா இருக்கட்டும், அதனால வந்து இந்த ஃபியட் கம்பெனிகளால உள்ள வர முடியல, அவங்க வந்து மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர்டு நிறுவனம் வந்து இங்க மறைமண்டல இருந்து இப்ப க்ளோஸ் ஆயிடுது. அவங்க 2வது யூனிட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் போடுறதா தான் இருந்தது. இந்த ஃபியட் நிறுவனம் பின்வாங்கி போனதுனால, லேண்ட் பிரைஸ் ஜாஸ்தியா போனதுனால, லேபர் இஷ்யூஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, அவங்க வந்து குஜராத்துக்கு போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கியா மோட்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆட்சியாளர்களை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. ஏன்னா எதிர்கட்சியும் வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டு இப்போ வந்து கியா மோட்டார்ஸ் வெளியில போறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அக்ராஸ் த டேபிள் உட்கார்ந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்ஸ்ட இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்போ உள்ள எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கலாம் இல்லைங்களா, இது மாதிரி வந்து ஃபோர்ட் மோட்டார்ஸ் வெளில போச்சுன்னா நமக்கு வந்து நம்ம நாட்டின் பொருளாதார தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துக்கு வந்து பெரிய தொய்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க வந்து உட்கார வச்சு ரெண்டு கட்சிகளும் உட்கார்ந்து அவங்க வந்து வெளில போகாம தடுத்திருக்கலாமே. சோ இப்ப வந்து நம்ம வந்து ஃபோர்டு வெளியில போயிட்டான் சொல்லிட்டு நம்ம வந்து கூக்குரல் இடறது வந்து நிறுவனங்கள் வெளியில போயிருப்பது ரெண்டு ஆட்சி காலங்களில் நடந்திருக்கிறது. எந்த ஆட்சியில் நடந்தாலும் ரெண்டு கட்சிகளும் பொறுப்புன்னு சொல்றீங்க ஒண்ணு, ரெண்டாவது இது வெறும் விஷன் தான், ஆக்சுவல் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த இரண்டு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு டேட்டா இருக்கு. கோபண்ணா ஐயா சொன்னது தரவு கரெக்டா இருக்குது.